ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொடியாடு. இந்த வகையான ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொடியை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடும். நம்ம ஆடு வளர்க்க போகிறீங்க அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரியாக ஆடுகளை வந்து பார்த்து வாங்குங்க. ஏன் அப்படின்னா இதனுடைய வந்து பால் உற்பத்தி திறன் வந்து அதிகம், அதுவும் இல்லாமல் இதனுடைய குட்டி ஈன்ற திறன் வந்து அதிகம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 குட்டி வரை இது வந்து ஈன்றோம். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டியாவது நம்மளுக்கு கொடுக்கும். கொடுக்குற குட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளமாக இருக்கும். நம்மளுக்கு நாம் வந்து இதுக்கு வந்து பால் போடணுன்ற அவசியமே இருக்காது. நல்லா வந்து சதப்பத்தான குட்டிகளை தான் போடும். நல்லா வந்து விற்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறையாமல் 10 கிலோ 12 கிலோ ஒரு 6-7 மாதத்தில் நம்மளுக்கு வந்துடும். அந்த மாதிரி நம்ம ரகம் தேர்ந்தெடுத்து நம்ம வளர்க்கும் பொழுது நம்மளுக்கு எந்த வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொட்டகை அமைக்கணுன்ற வேலையே கிடையாது. கீழே தரையில் கொடியில் அழகாக இது மெஞ்சிக்கும். இந்த மாதிரி வகையான ஆடுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து வளங்க, எப்பயுமே ஆட்டில் வந்து நஷ்டம் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.